வெல்கம் டு த வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனாலிசிஸ் வித் கணேஷ். ஸோ நாம் பார்க்க போகிற வீடியோ வழக்கம் போல் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் டியூஸ்டே. ஓகே, இன்றைக்கி என்ன மார்க்கெட் லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு நமக்கு என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது இங்கே புல்பேக் லெவல்ஸ் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி, நாளைக்கு மார்னிங் 23rd ஒருவேளை மார்க்கெட் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவல்ஸில் ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. இப்போ இங்கே வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா வி ஹவ் டு வெயிட். இங்கே வந்து கண்டினியூஸாக கன்சால்டேஷன் பேஸ் போயிட்டு அப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் போகலாம். ஒருவேளை நாளை கேப் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் தாராளமாக. அண்ட் தென் மார்க்கெட் ஒருவேளை அப்சைடில் போகுது அப்படின்னா இந்த லெவல், அதாவது இந்த இடத்துல மட்டும் இந்த பர்டிகுலர் ஏரியா, அதாவது 9:45, 10:00 இந்த பீரியடில் மட்டும் நாம் இங்கே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு, அதாவது டவுன் சைடுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் 320 நமக்கு வந்து ஒரு 321 ஒரு 10 ஸ்டாப் லாஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நமக்கு வந்து இந்த ஜோன் வந்து ஒரு இன்னும் இன்டர்மீடியட் ஜோனாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை ட்ரேட் பண்ணணும். ஸோ கன்சால்டேஷன் வருது அப்படின்னா இங்கேருந்து நம்ம தாராளமாக போகலாம். நாளைக்கு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இந்த லெவலில் ஓப்பன் ஆனாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டே நாச்சு ப்ரைஸ் அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 தான் நமக்கு எஸ்எல் வரும், 216, இது வந்து 209. ஸோ இங்கே வந்து ஒரு 10 எஸ்எல் தான் நமக்கு வந்து தாராளமாக நல்ல என்ட்ரி கிடைக்கும். ஸோ இதில் தான் நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸு, நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி காலையில் கரெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, லேட்டஸ்ட் போயிட்டு. ஸோ இது அதேமாதிரி இந்த சப்போர்ட் இங்கே வரல அப்படின்னா இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணாமல் இருக்கா நம்ம பார்த்துக்கோம். இதுதான் இந்த ஸ்பேஸை பொறுத்து இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. சம்டைம்ஸ் இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ இந்த ஒரு லெவலே நம்ம மார்க் பண்ணிக்கணும். 18,220 ஸ்விங் ஹை இருக்கிறதுனால இந்த ஸ்விங் ஹையில் ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன் ஆப்ஷன், ஒரு ரிட்டர்னில் ஒரு கால் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் தான் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டுக்கான வேல்யூஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள்.